கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. அவர் தாமே உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அதை வர்த்திக்க பண்ணி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் தம்முடைய கண்ணின் மணியைப் போல காப்பாராக. ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் எத்தனை மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அதிகாலையிலே தேவனை தேடி அவருடைய புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டீர்களா? குடும்ப ஜபமெல்லாம் எப்படி இருந்துச்சு? உங்கள் தனிப்பட்ட வேத தியானம் எப்படி இருந்துச்சு? கர்த்தர் உங்கள் கூட பேசினாங்களா? வார்த்தையின் மூலமாக உங்கள் கூட ஆண்டவர் பேசினாங்களா? நீங்கள் இன்றைக்கு புது பலனை பெற்றுக்கொண்டீர்களா? இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிற எல்லா வேலையிலும் தேவக்கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நிச்சயமாக நடத்தும். கர்த்தர் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நம்மோடு கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருக்கட்டும். இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் உற்சாகமாக கர்த்தருக்குள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணினால்னு சொல்லுங்கள். இதில் களி கூர்ந்து மகளிர் கடவுன்னு சொல்லுங்கள். எவ்வளவு நெருக்கம் வரட்டும், எவ்வளவு சோதனைகள் வரட்டும், அல்லது உங்களுக்கு சோர்வான எண்ணங்கள் தாக்கட்டும், சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கட்டும், ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தர் எனக்கு முன்னாக செல்வார், அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். தைரியமாக கன்ஃபஸ் பண்ணுங்கள். விசுவாசத்தோடு கூட சொல்லுங்கள், என் தேவன் எனக்கு முன்பு போகிறார், என் ராஜா எனக்கு முன்பு போகிறார், அவர் தடைகளெல்லாம் நீக்கி போடுவார், என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை சார்ந்து கொண்டு முழு பலத்தோடு உங்கள் வேலையை செய்யுங்க. நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் சரி, நீங்கள் எந்த தொழில் செய்யலாம், வேலை செய்யலாம், ஊழியம் செஞ்சிட்ருக்கலாம், எதை செஞ்சாலும் சரி, இன்றைய நாள் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். ஆகையினால் அந்த நாள் நமக்கு ஜெயமாக தான் இருக்கும். தேவனுக்கு முன்பு நம்மை தாழ்த்தி எல்லாவற்றையும் உற்சாகத்தோடு கூட செய்யுங்கள். தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே பலனை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு சங்கீதம் 47 நான் உங்களோடு கூட தியானிக்க போகிறேன். ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம், ஒரு சின்ன சங்கீதம்தான். நான் வாசிக்கட்டுமா? அதை கவனிச்சுட்டு வரீங்களா? சகல ஜனங்களே, கைக்குட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். அருமையான ஒரு சங்கீதம். தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவாக சித்தரிக்கிறதான ஒரு சங்கீதம். சித்தரிப்பது மாத்திரமல்ல, அவர் ராஜாதி ராஜாவாகத்தான் இருக்கிறார். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அவரை நாத்தான்வேல் என்ற ஒரு மனிதன் சந்திக்கும்படி வருகிறார். நாத்தான்வேல் ஆண்டவரை சந்தித்த போது ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், நீ என்னிடத்தில் வருவதற்கு முன்பதாகவே அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன் என்று சொன்னார். உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம், என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் உள்ளத்துக்குள்ளேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, நீர்
தேவனுடைய குமாரன் இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா, அவர் ராஜாதி ராஜா. வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களில் பல சங்கீதங்களில் அவர் ராஜாவாக வீற்றிருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ஆண்டவர் பிலாத்துக்கு முன்பு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பிலாத்து என்பவன் ஒரு ரோம அதிகாரி, ஒரு கவர்னர், கவர்னர் ஆஃப் எ ரோமன் கிங்டம். அந்த கவர்னருக்கு முன்பு, அந்த தேசாதிபதிக்கு முன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குற்றம் சாட்டப்பட்டவராக நிற்கிறார். அவர் மேல் சாட்டப்பட்ட குற்றம் என்ன தெரியுமா? அவர் தன்னை ஒரு ராஜா என்று சொல்லி கொண்டார் என்பது தான். ரோமர்களுடைய சட்டப்படி ராஜா என்று ஒருவன் தன்னை சொன்னால், தன்னைத்தானே அவன் ராஜா என்று அறிவித்து கொண்டால், அவங்க தேச சட்டத்தின்படி அந்த மனிதன் கொலை செய்யப்பட வேண்டும். அதிலும் கொடுமையான மரணமாம் சிலுவை மரணத்தை அவனுக்கு அந்த சட்டம் கொடுத்தது. இப்போ இந்த யூதர்கள் ஆண்டவர் மேலே என்ன குற்றம் சாட்டினாங்கன்னா, அவர் தன்னை ஒரு ராஜா என்று சொன்னார், யூதருக்கு ராஜா என்று சொன்னார். இந்த குற்றம் சாட்டப்பட்டவராக பிலாத்துவுக்கு முன்பு அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். பிலாத்து அவருக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் பிலாத்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நீர் ராஜாவா? ஆர் யூ எ கிங்? நீர் யூதருக்கு ராஜாவா? அதற்கு ஆண்டவர் பிலாத்துக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஆம், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். எஸ், ஐ ஆம் எ கிங், நான் ராஜா தான். க்ளோரி டு காட். பிலாத்து அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். அவன் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? இவரை சிலுவையில் அறையும் பொழுது அந்த சிலுவைக்கு நேர் மேலே யூதருடைய ராஜா என்று சொல்லி ஒரு எழுத்து, ஒரு ஒரு போர்டு, ஒரு ஒரு எழுத்து பலகையை வைத்து அடியுங்கள் என்று சொன்னான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறையப்பட்டிருந்த அந்த சிலுவைக்கு மேலே இவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி ஒரு ஒரு எழுத்து பலகை அடிக்கப்பட்டிருந்தது. உடனே இதை பார்த்த அந்த யூத ஆசாரியர்கள் அவர் மேலே குற்றம் சாட்டினவங்க என்ன சொன்னாங்களாம் பிலாத்தை பார்த்து, இல்லை இல்லை இல்லை, அப்படி அடிக்கக்கூடாது. எப்படி அடிக்கணும்? தன்னை யூதருடைய ராஜா என்று சொல்லி கொண்டவன் அந்த மாதிரி அடிங்க, அப்படி ஒரு பலகையை அடிங்க அப்படின்னு சொன்னாரா. ஆனால் பிலாத்து சொன்னான், நான் சொன்னது தான் அவர் ராஜா தான். பிலாத்து இதை சொல்லவில்லை. ஒருவேளை பிலாத்து அதை கட்டளையாய் தன் வாயினாலே சொல்லியிருந்தாலும் பரலோகம்தான் அதை நிர்ணயித்தது. அவர் பரலோகத்தின் ராஜா மாத்திரமல்ல, அவர் சர்வத்துக்கும் ராஜாவாக இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ். அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக இருக்கிறார். பரிசுத்தவான்கள் அவருடைய ராஜாங்கத்தை பார்க்கத்தான் ஆசையாக இருந்தார்கள். அவர் பிறக்கும் பொழுதே தூதன் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய ராஜாங்கத்துக்கு, அவருடைய ஆளுகைக்கு முடிவே இராது. தேவன் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். க்ளோரி டு காட். பைபிளில் புதிய ஏற்பாட்டை வாசிச்சு பாருங்க. ஒரு பெரிய ராஜாங்கம், ஒரு பெரிய அரசாட்சி, நீதியின் அரசாட்சி, குமாரனுடைய அரசாட்சி வரப்போகிறது. அங்கே அவர் தான் ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்திலே வீற்றிருக்க போகிறார். நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அந்த காலத்தில் உலகத்தையே ஆண்ட ஒரு பாபிலோனிய ராஜா, ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்தை பார்த்து அவன் திகைத்து போனான். அதுக்குரிய விளக்கத்தை தானியேல் அந்த ராஜாவுக்கு கொடுத்த போது இந்த கடைசியாக எழுதப்பட்டிருக்கோம், கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் எல்லா ராஜ்யங்களையும் விழத்தள்ளி தான் ஒரு பெரிய ராஜ்யமாக நின்றது. அதுதான் கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு பவுல் கொடுக்கிற பெயர் தான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம். அவரோடு கூட இந்த பூமியிலே பாடு அனுபவித்தால் அவரோடு கூட அந்த ராஜ்யத்திலே நாம் ஆளுகையும் செய்ய போகிறோம். நம்முடைய ராஜாதி ராஜா பூமியிலே ஆளுகை செய்வார். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன்,
பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். Glory to God. எவ்வளவு உத்தமமாய் கர்த்தருடைய ஊழியக்காரங்க இந்த பாடலெல்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா. அவருடைய ராஜ்யம் அழிவில்லாத ராஜ்யம், முடிவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் கண்ணீர் இல்லை, கசப்பு இல்லை, வேதனை இல்லை, பாவம் இல்லை, சாபம் இல்லை. நீதியுள்ள ஒரு ராஜ்யம், எப்பொழுதும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கிற ஒரு ராஜ்யம், மரணமில்லாத ஒரு ராஜ்யம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். சரி, இப்போ இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்ட ஒரு சில காரியங்களை தியானிப்போம். சகல ஜனங்களே, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். பாருங்கள், பொதுவாக யூதர்கள் யூத மார்க்கத்து அமைந்தவர்கள் எல்லாருமே அவங்க தான் தேவனை துதிப்பாங்க, அவங்க தான் தேவனை ஆர்ப்பரிப்பாங்க. அதற்கு அவங்க தான் தகுதி உள்ளவங்கன்னு அவங்க நினைப்பாங்க. அதுதான் அவங்களுடைய மென்டலிட்டி. யூதர்கள் பொதுவாக தாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததி தான் தேவனுக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி தங்களை எப்போதுமே வேறு பிரித்து கொள்வார்கள். ஆனால் இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, சகல ஜனங்களே, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களே, நீங்கள் என்ன செய்யுங்க, கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். இந்த வசனத்துக்குள்ள ஒரு ஆழமான வெளிப்பாடு இருக்கிறது, ஆழமான வெளிப்பாடு இருக்கிறது. ரட்சிப்பு யூதர் வழியாக உலக மனுஷருக்கு வந்தாலும் கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பின்படி பாருங்க யூத மார்க்கத்தில் வந்தவர் தான். அவர் ஒரு யூதன் தான், அவர் தாவீதின் வம்சத்திலே தோன்றினவர் தான். அவர் உலக இரட்சகரானார். தேவன் நமக்கு உலக இரட்சகரை, தம்முடைய ஒரே பேரான குமாரனை அந்த யூதா சந்ததியிலே தோன்றும்படி செய்தார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மாத்திரமல்ல, ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. எப்படின்னா, யூதர்கள் மூலமாகத்தான் ஆண்டவருக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். 12 பேருமே யூதர்கள் தான். ஒருவேளை கேட்டின் மகனாகிய ஒருவன் கெட்டுப்போனாலும் மற்ற அனைவருமே தேவனுடைய சுவிசேஷத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தவர்கள் தான். பவுல் ஒரு யூதன் தான். இவங்க எல்லாம் புறஜாதி ஜனங்களுக்கு, நாம் எல்லாம் புறஜாதிகள், ஆண்டவரை ஒரு காலத்தில் அறியாதிருந்தவர்கள். நமக்கு அவர்கள் மூலமாக இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் வந்தடைந்தது. ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அறிவித்தார். அவர் வந்து இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷமாக பிரசங்கித்தார். அதற்கு முன்பு வரையிலும் யூதர்கள் அப்படி இருக்கவில்லை. அவங்க தங்களை ஒரு கூட்ட ஜனமாக, தாங்கள் மாத்திரம் தேவனுக்கு சொந்தமுள்ளவர்கள் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அதன் பின்பு நடந்த காரியம் என்ன? சுவிசேஷம் யூதர் வழியாக வந்தது. இன்றைக்கு நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். காட்டு ஒலிவ மரங்களாகிய நாம் இன்றைக்கு நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகளாக தேவனால் ஒட்டப்பட்டு வைத்திருக்கிறோம். இன்றைக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, இல்லையா? எல்லாரையுமே வந்து தேவன் ஒரே சரீரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுக்கு நம்மை ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுட்டு வாங்க, திரும்ப நான் சொல்கிறேன் இதை. இன்றைக்கு யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. ஒருவேளை ஒரு காலத்தில் யூதர்கள் தான் தேவனுடைய சந்ததி என்று அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அந்த யூத மார்க்கத்தில் வந்து வந்தவர்களையும், இதோ புறஜாதி என்று அழைக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நம்மையும் தேவன் ஒரே சரீரமாக மாற்றிவிட்டார் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரே சரீரம். We are called the body of Christ. சபை என்றால் அது தேவனுடைய சரீரம். அதில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. இதுதான் ரகசியம்னு பவுல் சொல்கிறார். இந்த ரகசியத்தை தான் தேவன் எனக்கு அறிவித்தார். இந்த ரகசியத்தை தான் தேவன் எனக்கு அறிவித்தார். புறஜாதி ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள்.
சுவிசேஷத்தினாலே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவார்கள் என்ற இந்த ரகசியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார், எனக்கு அறிவித்தார்னு பவுல் சொல்றத பார்க்கிறோம். சரி, ஆனா அந்த நாட்கள் அப்படி கிடையாது, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல. ஆனா இந்த வார்த்தையை சொன்ன சங்கீதக்காரர் பாருங்க, சகல ஜனங்களே அப்படிங்கிற இந்த முழு சங்கீதமுமே ஒரு வெளிச்சம் உள்ள ஒரு சங்கீதம், வெளிப்பாடு நிறைந்த ஒரு சங்கீதம். சகல ஜனங்களே, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. காரணம், ஒவ்வொரு மனுஷனுக்காக, ஒவ்வொரு மனுஷனுக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். க்ளோரி டு காட். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும், பூமி எங்கும் மகத்துவமான ராஜாவுமாக இருக்கிறாராம். மகத்துவமான ராஜா, சாதாரண ஒரு ராஜா அல்ல. இந்த உலகத்து ராஜாக்கள் ஆளுகிறார்கள், அவர்கள் தங்கள் மகிமையை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள், தங்கள் மகத்துவத்தை எல்லாம் அவர்கள் காண்பிக்கிறார்கள். ஆனால் அவை எல்லாமே அழிந்து போகிற ஒரு மகிமை உள்ளவைகள் தான். நேபுகாத்நேச்சார் வாழ்ந்த காலத்தில் அவன் ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை தானே எழுப்பினான். அதற்கு பேர் வந்து ஹேங்கிங் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தொங்கு தோட்டம். தன் மனைவிக்காக ஒரு செயற்கையான ஒரு தோட்டத்தை, ஒரு காட்டை அவன் உண்டு பண்ணினான். அது உலகத்தின் அதிசயங்களில் ஒன்றுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு அவன் இல்லை உயிரோடு கூட. அவன் இருந்த நாட்களிலேயே நான் கட்டிய மகா பாபிலோன் இதுன்னு சொல்லி தனக்கு தானே அவன் பெருமையாய் பேசின போது ஒரு சனப்பொழுதிலே அவன் மகிமையை இழந்து போனான். அவன் மகிமையை இழந்து போய் மிருகத்தை போல மாறினான்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா, மிருகத்தை போல மாறினான் என்று எழுதப்பட்டிருக்கு தானியேலுடைய புத்தகத்தில். அவன் நகமெல்லாம் வளர்ந்து, முடியெல்லாம் வளர்ந்து, பைத்தியத்தை போல இருந்தான் அவர் 7 வருஷம். ஏன், மகத்துவம் உள்ளவர் ஒருவர் தான், நித்திய மகிமை உள்ளவர் ஒருவர் தான், அவர் தான் ராஜாதி ராஜா. அந்த ராஜாதி ராஜாவினால்தான் இன்றைக்கு ராஜாக்கள் இந்த பூமியிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நேபுகாத்நேச்சார் அதை அறிந்து கொண்ட போது மீண்டும் அந்த மகிமை அவனுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அவர் ஒருவரே தேவன் என்று சொல்லி ஜனங்களுக்கு அறிவிக்க ஆரம்பித்து விட்டான். நேபுகாத்நேச்சார் பாபிலோன் தேசத்தின் சக்கரவர்த்தி. இன்றைக்கும் ராஜாக்கள் யார் மூலமா ஆள்றாங்க? ஆண்டவர் மூலமா தான் ஆள்றாங்க. தேவன்தான் அவர்களுக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். அது உண்மை, அது சத்தியம். அதிகாரிகள் யாருடைய வேலைக்காரங்களா இருக்கிறாங்க? ரோமர்ஸ் நிருபத்தில் ரொம்ப அழகா போட்டிருக்கு பாருங்க, அவர் மூலமாகத்தான் அதிகாரிகள் அவருடைய ஊழியக்காரங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, பரலோக ராஜ்யம் இருக்கிறதே அது ஒரு சாதாரணமான ராஜ்யம் அல்ல. அங்கு என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ அது பூமியிலே நடக்கிறது. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. அவர் மூலமாக ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்கள். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். சவுல் அவருக்கு கீழ்ப்படிய மறுத்த போது, அவன் தேவனுக்கு விரோதமான ஒரு பகைவனாய் மாறின போது, அந்த ராஜ்யத்தை தள்ளி உத்தமனான தாவீதை உயர்த்தினது யார், ராஜாவாக மாற்றியது யார், அந்த ராஜாதி ராஜா தான். அவர் தான் ஆளுகை செய்கிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும், உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருக்கட்டும். இந்த பூமியில் யார் ஆளுகை செய்தாலும் அந்த ஆளுகை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு சனப்பொழுதில் அதை மாற்ற அவரால் முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர். பூமியின் மீது எங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாய் தெரிந்தளிப்பார். இங்கே பாருங்க, ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை ஆவிக்குரிய ரீதியில் நம்ம தியானம் செய்தால் நிச்சயமாகவே ஜனங்கள் எல்லாரும் ராஜாதி ராஜாவாக இயேசுவினிடத்தில் சேர்க்கப்படுவார்கள். அவருடைய இருதயம் கர்த்தர் வசமாக வரும். அதற்கு ஊழியம் செய்வதற்கு தேவனுக்கு வேலையாட்கள் அவசியம். அந்த வேலையாட்களுடைய இருதயம், அவங்களுடைய தரிசனம், அவங்க பாரம் என்ன, அவரை அறியாதவர்கள் அவரை அறிந்து கொண்டு அவரை சேவிக்க வேண்டும்.
அதன் மூலமாக நித்திய மரணத்தில் நின்றும் நித்திய நித்தியமான அழிவாகிய நரகத்தில் நின்றும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஜனங்கள் அவரிடத்தில் சேர்க்கப்படுவார்கள். ஜனங்கள் ராஜாதி ராஜாவினிடத்திலே சேர்க்கப்படுவார்கள். அதற்காகத்தான் தேவன் இந்த பூமியிலே தம்முடைய ஊழியக்காரரை வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் தேவன் இந்த பூமியிலே தம்முடைய சபையை வைத்திருக்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க, ஜனங்களை நமக்கு வசப்படுத்துவார், ஜனங்கள் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுவார்கள். அது அவர்களுக்கு ஆசீர்வாதம், அது அவர்களுக்கு மகிழ்ச்சி, அது அவர்களுக்கு மீட்பு. க்ளோரி டு காட். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். இது எழுத்தின்படி இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறதாக இருக்கலாம், ஆனால் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்த இந்த யாக்கோபு கூட தன் தகப்பனாகிய ஈசாக்கோடும் ஆபிரகாவோடும் கூட சேர்ந்து தேவன் உண்டு பண்ணின அந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக காத்திருந்தாங்கன்னு சொல்லி எபிரேயர்ல ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சுட்டு வரீங்களா? நல்லா கவனிச்சுட்டு வாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமான தேசம் எது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எது? சுதந்திரமான தேசம் எது? தேவன் உண்டு பண்ணின அஸ்திபாரம் உள்ள அந்த நகரம் தான், அந்த பரலோக நகரம் தான். ஏன்னா இந்த பூமி நிச்சயமாகவே வெந்துருகி சாம்பலாக போகும்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. ஆண்டவர் இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார். இந்த பூமியும் வானங்களும் மடமடவென்று ஒழிந்து போகும். ஆனால் நித்திய நித்தியமான ராஜ்யம், நித்தியமான உலகம், அந்த பரலோக வீடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். க்ளோரி டு காட். தேவன் எழுந்தருளினார்னு சொல்கிறாரு. நிறைய ஆழமான அர்த்தங்கள் இதற்குள்ளே அடங்கியிருக்கு. உயர எழுந்தருளினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கீழே இறங்கின ஆண்டவர், நமக்காக தன் மகிமையை விட்டு கீழே வந்தவர், மீண்டும் அந்த மகிமைக்குள்ளே பிரவேசித்தார். மீண்டும் அந்த மகிமையோடு கூட அவர் வரப்போகிறார். எக்கால சத்தத்தோடும் தூதருடைய சத்தத்தோடும் மிகுந்த மகிமையோடு கூட அவர் வருவார். வந்து இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார். தம்முடைய ஜனங்களோடு கூட அவர் என்றென்றும் ஆளுகை செய்வார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கர்த்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். க்ளோரி டு காட். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, நித்திய நித்தியமாய் ஆபிரகாமின் சந்ததி, உலக மக்கள் எல்லாரும், அவரால் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும், புறஜாதி என்றும் இராமல், இஸ்ரவேல் என்றும் இராமல், எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்களா? ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகள், அவருடைய சந்ததி. நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். அவர் உன்னதமானவர். அவருடைய சிங்காசனம் என்றென்றும் நிலைத்திருக்கிற ஒரு சிங்காசனம். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அவருக்காக வாழ்கிறோம். அவருடைய கிருபையினால் வாழ்கிறோம். அவருடைய பலத்தினால் வாழ்கிறோம். எல்லாவற்றையும் அவராலே செய்து முடிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நீ பாக்கியவான். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒப்பானவன் யார்? உன்னுடைய ராஜாதி ராஜா சர்வத்தையும் ஆளுகிறார். எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அவருடைய பாதத்தின் கீழே இருக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருப்பதாக. ராஜாதி ராஜா, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். எனக்கு அவர் ராஜா, என் வீட்டிற்கு அவர் ராஜா, என் வழிகளெல்லாம் என்னை காக்கிறவர் என்னுடைய ராஜா இயேசு கிறிஸ்து, என் ராஜா. ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு வந்த பெரிய பிரச்சனை என்னென்னா, அன்றைக்கு உலகம் முழுவதையும் ஆளுகை செய்த ரோம சக்கரவர்த்திகள் என்ன சொல்லுவாங்களா,
தங்கள் சிலைகளை வைத்து சீசர் ஈஸ் லார்ட் என்று அவர்கள் சொல்ல வேண்டுமா? அதாவது ரோம சக்கரவர்த்தி தான் எங்களுக்கு ராஜா, சீசர் இஸ் லார்ட், அவர்தான் எங்கள் கர்த்தர், அவர்தான் எங்கள் ராஜா என்று சொல்லி அவருடைய பிரஜைகள், அந்த ரோம பிரஜைகள் எல்லாரும் சொல்லணுமா? எங்கெல்லாம் ரோமருடைய ஆட்சி இருந்துச்சோ அங்கே இருக்கிற மக்களெல்லாம் அதை சொல்லணுமா? சீசர் இஸ் அவர் லார்ட், அந்த மாதிரி அவங்க சொல்லணுமா? ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அப்படி சொல்லலை. அவங்க அதுக்கு பதிலாக என்ன சொன்னாங்களா? ஜீசஸ் இஸ் அவர் லார்ட், இயேசு கிறிஸ்து தான் எங்கள் கர்த்தர், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் லார்ட். இதற்காகவே அவர்களிலே அநேகர் கொலை செய்யப்பட்டார்களா? கொலை செய்யப்பட்டால் என்ன? இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டி வந்தால்தான் என்ன? ஸ்டில் ஜீசஸ் இஸ் மை லார்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை லார்ட். அதை சொல்லும் போதே பாருங்க ஆவியில் எவ்வளோ உற்சாகம் வருது, எவ்வளோ பலன் வருது. He is still my Lord. அவர் வரும்போது அவருக்கு முன்பு மன உத்தமமாய் நான் அவரை சந்திப்பேன், அவரோடு கூட என்றென்றும் ஆளுகை செய்வேன். உத்தமர்கள் பைபிளில் ரொம்ப அழகாக போட்டிருக்கும். அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்கள், உத்தமர்கள், அவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் கூட பேசிய உங்களோட நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ ராஜாதி ராஜா, உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட சேர்ந்து நாங்களும் ஆளுகை செய்வோம், அந்த நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாரும் ஆண்டவரே, மாரநாதா, சீக்கிரமாக வாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.